புரட்சிகர மாற்றங்களை ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கம் உருவாக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து குடிமக்களுக்கும் சுகாதார அடையாள அட்டை வழங்கும் வகையிலான ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தை பிரதமர் நேற்று தொடங்கி வைத்தார். காணொலி மூலம் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இந்த திட்டம் நாட்டின் சுகாதாரம் மற்றும் மருத்துவத்துறையில் புரட்சிகரமான மாற்றத்தை கொண்டுவரும் என்று குறிப்பிட்டார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு பண்டிட் தீன்தயாள் உபாத்யாயின் பிறந்த நாளன்று ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. 3 ஆண்டுகளுக்கு பின்பு இப்போது ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் திட்டம் நாடு முழுவதும் தொடங்கப்படுவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று அவர் கூறினார். கடந்த 7 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதார சேவைகள் வலுப்படுத்தப்பட்டு வந்ததாக கூறிய அவர், இன்று அது நாட்டின் ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் எதிர்நோக்கும் மருத்துவ சிகிச்சை தொடர்பான அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண்பதாக அமைந்துள்ளது என்று தெரிவித்தார். இந்தியாவின் மருத்துவ சேவைகள் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் இயக்கத்தின் மூலம் 21ஆம் நூற்றாண்டில் புதிய கட்டத்தை எட்டியிருப்பதாக அவர் கூறினார். தேஷ் மே கஹி பர் பி ஐசா டாக்டர் டூண்டனே மே ஆசானி ஹோகி ஜோ உஸ்கி பாஷா பி ஜான்தா ஹை சமஜ்தா ஹை ஆர் உஸ்கி பிமாரி கே உத்தம் சே உத்தம் உபச்சார் கா வோ அனுபவி ஹை இஸ்ஸே மரீஜோ கோ देश के किसी कोने में भी उपस्थित स्पेशलिस्ट डॉक्टर से संपर्क करने की सहूलियत बढ़ेगी. सिर्फ डॉक्टर ही नहीं बल्कि बेहतर टेस्ट के लिए लैब्स और दवा दुकानों की भी पहचान आसानी से संभव हो पाएगी. 130 கோடி ஆதார் எண்கள், 118 கோடி செல்பேசி சந்தாதாரர்கள், சுமார் 80 கோடி இணையதள பயனாளிகள், சுமார் 43 கோடி ஜன்தன் வங்கி கணக்குகள் ஆகியவற்றுடன் உலகில் எங்குமே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய உள்கட்டமைப்பு இணைப்பு செயல்பட்டு வருவதாக பிரதமர் கூறினார். பாரத் கீ ஸ்வாஸ்த சுவிதாவோ மே क्रांतिकारी परिवर्तन लाने की बहुत बड़ी ताकत है. ये मिशन देश के गरीब और मध्यम वर्ग के इलाज में होने वाली जो दिक्कतें हैं उन दिक्कतों को दूर करने में बहुत बड़ी भूमिका निभाएगा.